leads off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் சீரியஸ். வெல்கம் டு லங்கா பிரீமியர் லீக் 2024 ரிவ்யூஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ மேட்ச் 8 பிட்வீன் கொலம்போ சிக்ஸஸ் வர்சஸ் ஜாஃப்னா கிங்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஜாஃப்னா கிங்ஸ் 30 ரன்ஸ் வித்தியாசத்தில் கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க மக்களே. ஸோ டாஸ் வின் பண்ணி தம்புலா வந்து பாத்தீங்கன்னா போலிங் எடுத்தாங்க. அண்ட் ஜாஃப்னா 218 for 5 போஸ்ட் பண்ணாங்க. சரியான ஸ்கோர். என்னதான் பேட்டிங் விக்கெட்டா இருந்தாலும் 218 அடிக்கும் போதே கிளியரா தெரிஞ்சது இவங்க தான் இந்த மேட்ச்ல வந்து ஃபேவரட்ஸ்னு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ் ஃப்ரம் பதும் நிசங்கா. முதல்ல அவருக்கு கிரெடிட்டை கொடுப்போம். 88 of 53 பால்ஸ், டெஃபினட்டா இட் டிசர்வ்ட் 100. எனக்கு அப்படிதான் தோணுச்சு அவரோட இன்னிங்ஸை பார்க்கும் போது. சே, இந்த மனுஷன் இன்னும் கொஞ்சம் அந்த கவர்ஸ்ல அடிச்சு அவுட் ஆவாரு. ஏன்னா ஓவர்ஸும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.4 ஓவர்ஸ் பேலன்ஸ் இருக்கும். டெஃபினட்டா இட் டிசர்வ்ட் 100. பட் எனவே T20 கிரிக்கெட் உங்களுக்கு அப்படிதான், நீங்க வந்து பர்சனல் மைல்ஸ்டோனுக்கு விளாட போறது இல்ல, டீமுக்காக தான் விளாட போறீங்க. சோ 53 of 88 வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ஈக்குவல் தான் நான் சொல்லுவேன். அண்ட் மிடில் ஆர்டர்ல ஒன்ஸ் அகைன் அபிஷ்கா பெர்னாண்டோ அவரோட ஃபார்ம் காமிக்கிறார் மக்களே. அவர் ஒரு 57 of 33 பால்ஸ் ஏதோ சூப்பரா விளாண்டாரு. சங்காவும் அபிஷ்கா பெர்னாண்டோவும் அந்த பார்ட்னர்ஷிப் வாஸ் சோ க்ரூஷுவல். அண்ட் மத்த எல்லா பேட்ஸ்மென்ஸுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரூசோ அண்ட் அசலங்கா எல்லாருமே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன நாக் பால்ஸ் யாருமே வேஸ்ட் பண்ணல. லாஸ்டா கூட அஸ்மதுல்லா உமர் சாய் வந்து பாத்தீங்கன்னா 6 பால்ல 19 ஏதோ அடிச்சுட்டு போனாரு. ஒரு பேட்ஸ்மேன் கூட வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து கடாஞ்சிக்கலாம் இல்ல, எல்லாருமே டபுள் ஃபிகர்ஸ் தான். ஒரு 4-6 அவுட். ஸோ அந்த மொமெண்டம் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அதர் எண்ட்ல ஒரு பேட்ஸ்மேன் செட் பேட்ஸ்மேன் விளையாடிட்டு இருக்கிறதுனால. ஸோ ஒரு சூப்பர் பேட்டிங் எஃபர்ட் தான் சொல்லி ஆகணும் ஜாஃப்னா கிங்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் தம்புலா சிக்ஸஸோட போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப புவரா போட்டாங்க. அந்த டீமுக்கு என்னதாங்க இல்ல, துஷாரா இருக்காரு, முஸ்தபிசூர் இருக்காரு, நபி இருக்காரு, தில்ஷான் மதுஷங்கா, சூப்பர் போலிங் அட்டாக்க. பட் ஆனா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா போரா போட்டாங்க. ஒரு யூனிட்டாவே அவங்க போடல. அண்ட் ஐ வாஸ் வெரி டிசப்பாயின்ட் வித் துஷாரா போலிங். ஏன்னா லாஸ்ட் ஓவர்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 ரன் 23 ரன் மேல கொடுத்தாரு. அதுதான் அஸ்மதுல்லா உமர் சாய் வச்சு செஞ்சிட்டாரு. எஸ்பெஷலி ஒரு கைண்ட் ஆஃப் யாக்கர் லென்ஸ் எல்லாம் தூக்கி லாங் ஆஃப்ல சிக்ஸ் அடிச்சாருங்க அஸ்மதுல்லா உமர் சாய். இந்த சீசன்ல சம ஃபார்ம்ல இருக்காரு உமர் சாய், அதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா லாஸ்டா ரீசெண்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா வேர்ல்டு கப்லயும் அவர் பெருசா எந்த ஒரு இன்னிங்ஸும் விளாடல. ஐபிஎல்லும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு விளாடல. பட் இந்த பர்டிகுலர் லங்கா பிரீமியர் லீக்ல வந்து பாத்தீங்கன்னா உமர் சாய் வேற லெவல்ல விளையாடிட்டு இருக்காருன்னு சொல்ல முடியும். கிளியரா தெரியுதுங்க, கேண்டி டீம் வந்து அஸ் எ டீம் அஸ் எ யூனிட்டா எவால்வ் ஆயிட்டாங்க, ஜுவல் ஆயிட்டாங்க, கிளியரா தெரியுது. பட் அதே கொலம்போ சிக்ஸஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா அவங்க போலிங் அட்டாக் எடுத்துக்கோங்க, சூப்பரா இருக்காங்க எல்லாருமே, ஆனா அஸ் எ யூனிட்டா விளையாட மாட்டேங்கிறாங்க. மேபி நபி அஸ் எ கேப்டனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னவோ அந்த அளவுக்கு பெருசா இம்ப்ரெசிவா தெரியல. சி, ஒரு காலகட்டத்தில் அவர் ஆப்கானிஸ்தானுக்கு கேப்டன் பண்ணிருப்பாரு, அது ஓகே, அது செட் ஆயிடும். பட் இந்த மாதிரி ஒரு பிரான்ச்சைசி அதர் பிரான்ச்சைசி டோர்னமெண்ட்ஸ்ல அவர் வந்து ஒரு கேப்டன் மெட்டீரியலா அப்படின்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய குவஸ்டின் மார்க்கா இருக்கு இந்த லங்கா பிரீமியர் லீக் பார்க்கும் போது. ஸோ இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இது டஃபா தான் இருக்கும். ஆனா தபுலா சிக்ஸஸ் விட்டு கொடுக்கல, சும்மா டஃப் கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியும். வி ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், ஒரு தாறுமாறான இன்னிங்ஸ் விளாடாரு. 80 ரன்ஸ் ஆஃப் 50 ஆட் பால்ஸ்ல உங்களுக்கு நல்லா தெரியும் வேர்ல்டு கப்ல அவருக்கு எல்லா மேட்சும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, ஆனா சொதப்பிட்டாரு ஓப்பனிங் ஸ்பாட்ல. அதுக்கு முன்னாடி வெஸ்ட் இண்டீஸ் T20 சீரீஸ்ல சம ஃபார்ம்ல இருந்தாரு. ஸோ இவர் கதை முடிஞ்சு போச்சா அப்படின்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சூப்பர் ஆஃப் நாக் விளாடி இருக்காரு. ஏஸ் இன் லூசிங் காஸ்ட் தான், பட் அவர் ஒருத்தர் தான் அந்த நம்பிக்கையே கொடுத்தது. அது 30 மிடில் ஆர்டர்ல அடிச்சிருப்பாரு. அது தவிர்த்து மத்தவங்க யாருமே பெருசா சப்போர்ட் பண்ணல. ஒரு ஸ்டேஜ்ல 17 ஓவர்ஸ் 172 இருந்தாங்க. 17 பால்ஸ் 18 பால்ஸ் 43 டு வின் இன்னும் அந்த ஹோப் இருந்தது ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் இருந்தவருக்கும். எப்ப ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் அந்த காட்டன் போல் அவுட் ஆனாரோ பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஹோப்பே போயிடுச்சு. மதுஷன் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விக்கெட் ஆக்சுவலி, டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் எஸ், வி ஹாவ் டு கிவ் கிரெடிட் டு ஜாஃப்னா கிங்ஸ் போலர்ஸ். நல்லா கரெக்டான டைம்ல வந்து ஒரு கம்பேக் கொடுத்தாங்க இன் ஸ்பைட் ஆஃப் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் பிளிஸ்ட்னு சொல்லலாம். அண்ட் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜாஃப்னால டபரேஷ் ஷம்சி இந்த மேட்ச்ல விளையாடினாருங்க, சூப்பரா போட்டு 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அசிதா பெர்னாண்டோ சூப்பரா போட்டு 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அதிசயமா எக்கனாமிக்கலா போட்டாரு. ஸோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஷன் ஓமர் சாய் நியூ பால்லையும் சரி ஓல்டு பால்லையும் சரி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருந்தாங்க. பட் அந்த ரெண்டு போலர் அசிதா பெர்னாண்டோ அண்ட் ஷம்சி அவங்க ரெண்டு பேருமே கலகிட்டாங்க. ஸோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா கேமே லைட்டா அப்படி சேஞ்ச் பண்ணது. அண்ட் மேட்ச் வினிங் பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். 4 ஓவர்ஸ் 26 2 விக்கெட்ஸ், 4 ஓவர்ஸ் 25 2 விக்கெட்ஸ் அதுலேயே தெரியுது. ஸோ ஒரு ரிசவுண்டிங் வின் ஃபார் ஜாஃப்னா. 30 ரன்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணது T20 ஃபார்மெட்ல ஒரு பிக் வின் தான் நம்ம சொல்லலாம். தமிழா சிக்ஸஸ் கொஞ்சம் டிசப்பாயின்டாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பிளேயர்ஸ் டேலண்ட்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க, குறையே இல்லை. ஆனால் அஸ் அ யூனிட்டாக விளாட மாட்டேங்கிறாங்க, அங்கே தான் மிகப்பெரிய பிரச்சனையே தம்புலா பொறுத்தவரைக்கும். ஸோ எனவே இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்கன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.